சுபம் வித்யா மந்திர் பள்ளி வழங்கும் நிகழலை வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ஐந்தாம் வகுப்பிற்கான தொகைச்சொற்கள். கற்றல் நோக்கம். தொகைச்சொற்களை விரித்து கூறி மொழியறிவு மற்றும் சொற்களஞ்சியத்தை அறிய செய்தலே இப்பாடத்தின் நோக்கமாகும். தொகைச்சொற்கள். தொகை என்றால் எண்ணிக்கையை குறிக்கும். அந்த வகையில் தொகைச்சொற்களை நாம் விரித்து எழுத பழகுவோம். வாருங்கள். முதலில் இருதிணை. இருதிணை என்றால் இரண்டு திணைகளை உள்ளடக்கியது. ஒன்று உயர்திணை, மற்றொன்று அக்ரிணை. மூவிடம். மூன்று இடங்களை உள்ளடக்கியது. அவை தன்மை, தன்மையாகிய நான், முன்னிலை, முன்னிலையாகிய நீங்கள், படர்க்கை, படர்க்கையாகிய அவர்கள். தன்மை, முன்னிலை, படர்க்கை, இவை மூன்றும் மூன்று இடங்களை குறிக்கின்றன. மூன்றாவது முத்தமிழ். மூன்று தமிழ்: இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல், இசை, நாடகம், இவை அனைத்தும் முத்தமிழில் அடங்குகின்றன. நான்காவது முக்கணி. மூன்று கணிகள்: மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம். அதைதான் நாம் மா, பலா, வாழை என விரித்து எழுதுகின்றோம். ஐந்தாவதாக முக்காலங்களை பார்ப்போம். நேற்று, இன்று, நாளை. அதைத்தான் நாம் இறந்த காலம் நேற்று, நிகழ்காலம் இன்று, எதிர்காலம் நாளையை குறிக்கின்றது. ஆறாவது ஐம்பால்கள்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என ஐந்து பால்களையும் ஐம்பால் என நம்ம விரித்து எழுதியிருக்கிறோம். ஆண்பால் ஆண்களையும், பெண்பால் பெண்களையும், பலர்பால் மக்கள் என்று கூறினோமானால் அதில் ஆண் பெண் என இருபாலரும் இணைந்திருப்பார்கள். ஒன்றன்பால் அக்ரிணையில் ஏதேனும் ஓர் உயிரினம். பலவின்பால் அக்ரிணையில் ஏதேனும் பல உயிரினங்களின் தொகுப்பை தான் நாம் பலவின்பால் என்று கூறுகிறோம். அறுசுவை: இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, இவை யாரும் அறுசுவைகளை குறிக்கின்றன. வாருங்கள், வாசிப்போம். இருதிணை: உயர்திணை, அக்ரிணை. மூவிடம்: தன்மை, முன்னிலை, படர்க்கை. முத்தமிழ்: இயல், இசை, நாடகம். முக்கணிகள்: மா, பலா, வாழை. முக்காலம்: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஐம்பால்கள்: ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அறுசுவை: இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. தமிழ் மொழியின் சிறப்புகளில் ஒன்றான பல சொல் ஒரு பொருளை பற்றி காண்போம். வாருங்கள் மாணவர்களே, இங்கே பல சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவை ஒவ்வொன்றும் ஓர் பொருளை குறிக்கும். வாருங்கள். சிசு, குழவி, சே, இவை அனைத்தும் குழந்தை என்னும் பொருளை உடையது. களிறு, பிடி, வேழம், இவை மூன்றும் யானை என்னும் பொருளை குறிக்கும். பறவை, ஆழி, முன்னீர், இம்மூன்றும் கடல் என்னும் பொருளை உடையது. செய்யுள், பா, இவ்விரண்டும் பாட்டு என்னும் பொருளை உடையது. எழில், கவின், வனப்பு, இம்மூன்றும் அழகு என்னும் பொருளை உடையது. பயிற்சி: பல சொற்கள் ஒரு பொருள். உறக்கம், துயில் என்றால் தூக்கம் என்பது பொருள். நிலமதி என்றால் சந்திரன் என்பது பொருள். ஞாயிறு கதிரவன் என்றால் சூரியன் என பொருள். இன்னல், இடர் என்றால் துன்பம் என்று பொருள். ஓசை, ஒளி என்றால் சத்தம் என்று பொருள். கற்றல் வெளிப்பாடு: மாணவர்கள் இப்பாடத்தின் மூலம் தொகைச்சொற்களையும் ஒரு சொல் பல பொருள் சொற்களையும் எளிய பயிற்சிகளின் மூலம் நன்கு அறிந்து கொண்டார்கள்.